हेलो फ्रेंड्स वीडियो और अद्भुत मलकोल पी पाक दिंडल डिस्ट्रिक्ट ताँडी असनकोड़ कदवमलेनाथन शिवन पी वीडियो पाकपो ताँडी 25 किलोमीटर डिस्टेंस असनकोड़ कदवमलेनाथन इतकोवे मल अड़ वे नम्बर वेहिकल पे अंगे और 4 to 5 किलोमीटर्स करट मुरान पाला नम्बर मारि இந்த பகுதியில் இருக்கிற மலை கிராமங்களுக்கு ஜீப்லயும் அங்க உள்ள மக்கள் எல்லாம் போறாங்க. இன் கேஸ் உங்களால ட்ரக்கிங் போக முடியல அப்படினா அங்க உள்ள ஜீப் வழியாவும் இந்த கோயிலுக்கு நம்ம போகலாம். இந்த கோயிலுக்கு ட்ரக்கிங் போறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். போற வழி எல்லாமே பெரிய பெரிய யூகலிப்டஸ் காடுகள், வேலி வியூஸ், மவுண்டன்ஸ்னு போற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்றதே நம்ம அடர்ந்த யூகலிப்டஸ் காடுகளுக்குள்ள தான் நடந்து போற மாதிரி இருக்கும். நான் இந்த கோயிலுக்கு போகும்போது தனியா தான் போயிருந்தேன். போற வழியில நிறைய இடங்கள்ல சன்லைட் கூட இல்லாம ட்ரீஸ்லாம் கவர்ட் ஆயிருக்கும். வைல்ட் அனிமல்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். நீங்க இந்த கோயிலுக்கு போறீங்க அப்படினா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட போங்க. இந்த கோயிலுக்கு போறதுக்கு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும். மலையோட அடிவாரத்துல ஒரு மரத்துல கதவமலைநாதன் கோயிலுக்கு செல்லும் வழினு ஒரு போஸ்டர் இருக்கும். அங்க இருந்து மலைக்கு மேல ஒரு 100 மீட்டர்ஸ் ஏறணும் அப்படினா மலையோட நடுவுல ஒரு மரத்துல கதவமலைநாதன் கோயிலுக்கு செல்லும் வழினு ஒரு போஸ்டர் இருக்கும். அங்கிருந்து மலையோட இடதுபுறமா நம்ம நடந்து போனோம் அப்படின்னா மலையோட எட்ஜில் ஒரு ஒத்தையடி பாதையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கே நடந்து போகிறதே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த டெம்பிளோட ஹைலைட்டே மலைக்கு மேலே ஒரு 100 மீட்டர்ஸ் ஏறினதுக்கப்புறம் இடதுபுறமா மலை சரிவில் ஒரு ஒத்தையடி பாதையில் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போனோம் அப்படின்னா நம்ம கதவமலைநாதன் சிவன் கோயிலுக்கு போகலாம். 1300 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. இங்கே இன்னும் சித்தர்கள் வசிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் சிவபெருமான் வேற எங்கேயுமே இல்லாதபடி இந்த கோயிலில் உருவடிவத்தில் காட்சி அளிக்கிறாங்க. பாச்சலூர் கிராம பகுதிகளில் இருந்து இந்த கதவு மலையை பார்க்கும்போது இந்த மலையில் உள்ள பாறைகள் இருபுறமும் கதவு போல இருக்கிறதுனால இதுக்கு கதவு மலைன்னு பேர் வந்திருக்கு. தமிழ் வருட பிறப்புக்கும் பௌர்ணமி நாட்கள்லையும் மக்கள் இங்கே அதிகமாக வந்து வழிபடுறாங்க. ஆன்மீகத்தை விரும்புகிறவங்களுக்கும் இயற்கை ரசிகரங்களுக்கும் இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய கோயில் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.